அரசின் தனி தீர்மானத்தின் மீது எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றோம். பொருளாதார வீழ்ச்சியில் கடும் நெருக்கடிக்கு இலங்கை உள்ளாகி இருக்கின்றது. விலைவாசி மின்னை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. நாணயத்தின் மதிப்பு சரிந்திருக்கின்றது. அமெரிக்க டாலர்கள் நடக்கும் இறக்குமதிகள் முடங்கியிருக்கின்றன. இறக்குமதியை நம்பியிருக்கும் தொழில்துறைகள் திணறிக்கொண்டிருக்கின்றன. உலகளவிலேயே கொரோனா பரவல் காரணமாக 2020 மார்ச் மாதம் முதல் இலங்கையில் சுற்றுலா, தேயிலை உற்பத்தி மற்றும் ஆடை தயாரிப்பு ஆகிய மூன்றும் முற்றிலுமாக பாதிப்புகள் உள்ளாகியிருக்கின்றன. இதனால் இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த அந்நிய செலவாணி வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு படிப்படியாக பொருளாதார பின்னடையும் சந்திக்க துவங்கியுள்ளது. தொடர்ந்து இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை துடுகின்ற அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் நாட்டில் 90% உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. வீடுகளுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடும் அதிகரித்துள்ளன. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இறக்குமதியை நம்பியிருப்பதால் அவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு கோழித்தீவனம் கூட அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. பால், சர்க்கரை, முட்டை, பெட்ரோல், டீசல், எரிவாயு என முக்கியமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்திருக்கின்றன. நாட்டின் முக்கியமான மின் உற்பத்தி நிலையங்கள் டீசலில் இயங்கக்கூடிய என்பதால் அவையும் உற்பத்தியை குறைத்திருக்கின்றன, மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கு மக்கள் மின்தடையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நிலக்கரி வாங்க பணம் இல்லாததால் இலங்கையில் தினமும் பல மணி நேரம் மின்வெட்டு அமலில் உள்ளது. பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. வாகனங்கள் இயக்கப்படாததால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு இலவச மருந்து சேவையை வழங்கும் மருத்துவமனையில் திடீர் ஆள் பற்றாக்குறையும் மருந்துகள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கின்றன. இலங்கை தமிழருக்கும் இதில் வெகுவாக பாதிப்படைந்துள்ளதால் பொருளாதார நெருக்கடி தொடக்கத்திலிருந்தே நூற்றுக்கணக்கானோர் அகதிகளாக தமிழகம் நோக்கி வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் இலங்கை மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2008 உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சட்டம் 32 படி கச்சத்தீவை மீட்க வழக்கு எண் 561/2008 படி வழக்கு தொடர்ந்தார். இதற்கு எதிர்மனு தாக்கல் செய்தபோது அப்போதைய மத்திய அரசு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று எதிர்மனு தாக்கல் செய்தார். உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 ஜூன் மாதம் 9 தேதி இதே சட்டமன்றத்தில் மத்திய அரசு உரிய அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இலங்கையில் வாழும் இலங்கை வாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக